சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள வணிக வளாகத்தில் பணிபுரியும் தந்தையை அழைப்பதற்காக தாயுடன் சென்ற 6 வயது சிறுமி மீது இரும்பு கேட் விழுந்ததில் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லுங்க. சென்னை நம்மாழ்வார்பேட்டை சிவகாமிபுரம் பராக்கா சாலையைச் சேர்ந்தவர் சங்கர். இவர் சென்னை கீழ்ப்பாக்கம் 6 சாலையில் உள்ள பிஎம்எஸ் டவர் என்ற வணிக வளாகத்தில் இயங்கி வரும் ஒரு துணி கடையில அந்த கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளரின் காரை பார்க்கிங் செய்யும் பணியாற்றி வருகிறார். இவருக்கு வாணி என்ற மனைவியும் ஹரிணிஸ்ரீ என்ற 6 வயது மகள் மற்றும் 2 மகன்களும் இருக்கிறார்கள். வழக்கமாக சங்கர் பணியாற்றும் கடைக்கு இரவில் அவரது மனைவி வாணி மற்றும் அவரது மகள் ஹரிணிஸ்ரீ செல்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அதே போலதான் நேற்று இரவும் மகனுடன் வாணி கணவரை பார்க்க சென்றுள்ளார். அப்பொழுது கட்டிடத்தின் வாயில் இருந்த 15 அடி நீளம் 4 அடி உயரம் கொண்ட இரும்பு கேட் அருகே சிறுமி விளையாடி கொண்டிருந்திருக்கிறார். சங்கரும் வாணியும் இருசக்கர வாகனத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு சிறுமியை அழைத்திருக்கிறார்கள். அதற்குள் அங்கு பணியாற்றிய காவலர் கேட்டை மூடியுள்ளார். பக்கவாட்டில் திறக்கும் வசதி உள்ள இந்த இரும்பு கேட் திடீரென சிறுமி மீது விழுந்து தலை மற்றும் உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ரத்த காலத்தில் இருந்த சிறுமியை தந்தை சங்கர், தாய் வாணி இருவரும் ஆட்டோ மூலமாக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு சிகிச்சை பெற்று வந்த சிறுமி சிகிச்சை பலன்றி நள்ளிரவில் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கீழ்ப்பாக்கம் போலீசார் அஜாக்கிரதையாக செயல்பட்டு மரணத்தை விளைவித்தல் என்ற பிரிவு கீழே வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்திலிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தார்கள். மேலும் இரும்பு கேட் எவ்வாறு விழுந்தது என நேரிலும் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். கேட்டை மூடிய காவலாளி சம்பத் உள்ளது மற்றும் துணிக்கடையின் மேலாளர் ஆகிய இருவரை பிடித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சிறுமியின் உடலானது உடற்கூறு ஆய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தந்தையை அழைத்து வருவதற்காக தாயுடன் சென்ற சிறுமி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.